Welcome back to the story with the photographer by Stephen Leacock. Let us see what is happening in the story. So, இப்போ நம்ம நரேட்டர் வந்து ஃபோட்டோ நம்ம ஃபேஸ் வந்து அகலமாக எடுத்தால் அழகாக இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பட் த ஃபோட்டோகிராஃபர் ஹேட் சீஸ் டு லிசன். சீஸ்ட் மீன்ஸ் ஸ்டாப்ட். ஹீ கேம் ஓவர் அண்ட் டுக் மை ஹெட் இன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ட்விஸ்டட் இட் சைட்வேஸ். ஐ தாட் ஹீ மென்ட் டு கிஸ் மீ அண்ட் ஐ க்ளோஸ்ட் மை ஐஸ் பட் ஐ வாஸ் ராங். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு ஃபோட்டோகிராஃபர் பேசிக்கிட்டே நம்ம நேரட்டர்கிட்ட வந்து அவர் தலையை பிடிச்சி இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி பார்க்குறாரு. நம்ம நேரட்டர் என்ன நினைக்கிறோம், ஒருவேளை நமக்கு கிஸ் தான் பண்ண போகிறாரோன்னு நினச்சி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் அப்படி பண்ணலை. என்ன ஆகுதுன்னு பாருங்கள். He twisted my face as far as it would go and then stood looking at. ஸோ என்ன பண்ணுறாரா அந்த ஃபோட்டோகிராஃபர், நம்மளுடைய நேரட்டரோட தலையை எப்படிலாம் திருப்ப முடியுமோ, எந்த பக்கம்லாம் தலை திரும்பமோ அந்த பக்கம்லாம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு அப்படியே இவரை நின்று பார்த்துக்கிட்டே இருக்காராம். He sighed again. மறுபடியும் பெருமூச்சு விடுறாரு ஃபோட்டோகிராஃபர். I don't like the head, he said. எனக்கு இந்த தலையே பிடிக்கல. இது என்னடா, இது தலையே பிடிக்கலன்னா நம்ம என்ன கழட்டியை வைக்க முடியும். Then he went back to the machine and took another look. So, மறுபடியும் என்ன பண்ணுறாரு, தலையை ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இந்த தலையை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஃபேஸில் ஒரு மிஸ்டேக்குனாரு, இப்போ தலையை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய் திருப்பி அந்த மிஷினில் போயிட்டு தலையை உள்ளே விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோட்டோ எடுக்கலான்னு போகிறாரு. ஓப்பன் த மவுத் அ லிட்டில், ஹீ செட். ஐ ஸ்டார்டட் டு டூ ஸோ. இப்படி தானே நம்ம சொல்லுவாங்க, கொஞ்சம் சைடில் வாங்க, கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் ஒட்டி வாங்க, நேராக நிலுங்க, தலையை தூக்குங்க, அப்படி தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நடக்குது, நம்ம ஆத்தருக்கும். ஓப்பன் த மவுத் லிட்டில், ஹீ செட். ஐ ஸ்டார்டட் டு ஸோ என்ன சொல்கிறார், வாயை திறங்கன்றாரு. இவரும் அதே மாதிரி பண்ணுறாரு. க்ளோஸ் இட், ஹீ ஆடட் குவிக்லி. உடனே வாயை மூடுங்கன்னு சீக்கிரமாகவே சொல்லிட்டாரு. தென் ஹீ லுக்ட் அகேன். த இயர்ஸ் ஆர் பேட், ஹீ செட். ட்ரூப் தம் அ லிட்டில் மோர். தேங்க் யூ. நவ் த ஐஸ். இப்போ என்ன சார், ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நல்லா இல்லைன்றாரு. ஸோ என்ன சொல்கிறார், காது ரொம்ப நல்லாவே இல்லையே, காதை கொஞ்சம் அப்படியே ரொம்ப கீழே பெண்ட் பண்ணுங்கள். காதை எப்படி நீயே பெண்ட் பண்ணுவேன், கையை வச்சு தான் பெண்ட் பண்ண முடியும் இல்லையா. தேங்க் யூ. நவ் த ஐஸ், ரோல் தம் இன் அண்டர் த லிட்ஸ். கண்ணை என்ன பண்ணுங்கள், அப்படியே கீழே உருட்டி உங்கள் கருவிழியை கீழே உருட்டுங்க, இமைக்கு கீழே கொண்டு வாங்க. Put the hands on the knees, please, and turn the face just a little upward. இப்போ உங்கள் ரெண்டு கையும் உங்களுடைய முட்டி மேலே வச்சுட்டு உங்கள் தலையை கொஞ்சம் உயர்த்தி உட்காருங்க. Yes, that's better. Now just expand the lungs. இப்போ உங்கள் நுரையீரலை விரிவுபடுத்துங்கன்னு என்ன சொல்கிறாரு, நல்லா டாக்டர் சொல்லுவாங்களே மூச்சை இழுத்து விடுங்கன்னு சொல்லும்போது நம்ம நெஞ்சு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்ல, அதை தான் சொல்கிறார். ஸோ அண்ட் ஹம் த நெக், தட்ஸ் இட், அண்ட் ஜஸ்ட் கான்ட்ராக்ட் த வெய்ஸ்ட். ஹா, என்ன சொல்கிறாரு, லங்ஸை விரிவுபடுத்துங்கன்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஹம்ப் த நெக் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே கூணு வளைஞ்ச மாதிரி உட்கார சொல்கிறாரு. அது எப்படி பாசிபிளாக இருக்கும், மூச்சு இழுத்து விடும்போது நிமிர்ந்து தான் வரும், அதே சமயத்தில் கழுத்தை வச்சு இப்படி குனிய சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஜஸ்ட் கான்ட்ராக்ட் த வெய்ஸ்ட். எப்படி இடுப்பை சுருக்குவீங்க, வயிறை வேணால் இழுத்து பிடிச்சிக்குவீங்க, இடுப்பை கொஞ்சம் சுருக்குங்க அப்படின்னா இது எப்படி பண்ண முடியும், நம்ம இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு வேணால் எடிட் பண்ணலாம், நிஜமாகவே ஃபிசிக்கலாக நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமா, காதை மடக்கிறது இடுப்பை சுருக்கிறதுலாம் முடியுமா. என்ன சொல்கிறாரு, ஹா அண்ட் ட்விஸ்ட் த ஹிப் அப் அண்ட் டுவர்ட் த எல்போ நவ். ஸோ என்ன சொல்கிறாரு, இடுப்பு அப்படியே லைட்டாக முறுக்குங்க, அது அப்படியே உங்கள் முட்டி எலும்பு கை முட்டி எலும்பு வரைக்கும் தூக்குங்க பார்க்கும், இடுப்பை திருப்பி தூக்குங்கன்னா எப்படி பண்ண முடியுது, ஏன்னா பொம்மையாக மைதா மாவா இது நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே ஷேப் செய்கிறதுக்கு பொம்மையை. ஐ ஸ்டில் டோன்ட் குவைட் லைக் த ஃபேஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரைஃபுல் டூ ஃபுல் பட் ட்ரைஃபுல் மீன்ஸ் பிட். ஓகேவா, என்ன சொல்கிறது, இப்போவும் எனக்கு அந்த முகம் சரியவே இல்லை. இவர் ஆங்கிள் சொல்கிறாரு, நம்மளாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸில் வந்து செல்ஃபி எடுப்போம் இல்லையா. ஸோ இவர் சொல்கிற போஸ்லாம் எடுத்தனா இடுப்பு உடஞ்சிரும் போல இருக்குது, சுளுக்கு பிடிச்சிக்கும் அந்த மாதிரி சொல்கிறார். இப்போவும் உங்கள் ஃபேஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு நம்ம ஃபோட்டோகிராஃபர். ஐ ஸ்வங் மை செல்ஃப் ரவுண்ட் ஆன் த ஸ்டூல். அப்படியே என்ன சொல்கிறாரு, நம்ம ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறத பார்த்த உடனே இவரே என்ன பண்ணுறாரு, ஸ்டூலை விட்டு அப்படியே எழுந்திருக்கலான்னு பார்க்குறாரு. Stop, I said with emotion, but I think with dignity. This face is my face, it is not yours, it's mine. கொஞ்சம் கோபமும் வருது, இருந்தாலும் கொஞ்சம் மரியாதையாக என்ன சொல்கிறாரு, நிறுத்துங்க, இது என்னுடைய ஃபேஸ், இது உங்களோட ஃபேஸ் கிடையாது, இது என்னுடைய ஃபேஸ். ஐ ஹாவ் லிவ்ட் வித் இட் 40 இயர்ஸ் அண்ட் நவ் அண்ட் நோ ஐ நோ இட் ஃபால்ஸ். 40 வருஷமாக இந்த முகம் என்னுடைய முகமாக தான் இருக்குது, இதில் என்ன குறைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். I know it's out of drawing. I know it wasn't made for me, but it's my face, the only one I have. Correct தானே, என்னுடைய முகம் வந்து வரைகிற அளவுக்குலாம் அழகாக இருக்காது, எனக்கு இந்த முகம் வந்திருக்கக்கூடாது, இருந்தாலும் எனக்கு இந்த முகம் வந்துருச்சு, என்னுடைய முகம் எனக்கு மட்டும்தான், இத்தனை வருஷமாக எனக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு முகம் தான், எல்லாருக்கும் அப்படி தானே.
So I was conscious of break in my voice, but I went on such as it is. I have learned to love it. So என்ன சொல்கிறாரு, என்னுடைய முகம் எப்படி இருக்கோ நான் அதையே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய முகம் எப்படி இருந்தாலும் நான் என்னுடைய முகத்தை நான் லவ் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த லெசனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, செல்ஃப் அக்செப்டன்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்க அழகாக இருக்காங்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க தன்னுடைய அப்பியரன்ஸை பார்த்துட்டு. ஒரு வேர்டிங் இருக்குது, திருமூலர் சொல்லியிருக்காரு, அழகை முகக்கண்ணால் காணும் மூடர்க்கால் அதனை அகக்கண்ணால் காண்பது ஆனந்தமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேயிங் இருக்குது. ஸோ வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து வயசானால் அது எல்லாமே மாறிடும், பட் இன்னர் பியூட்டிங்கிறது தான் மாறாது. ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் இருக்கணும். நம்மளையே நமக்கு பிடிக்கலன்னா அடுத்தவங்களை வந்து நம்மளை பிடிக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு தானே. ஸோ எல்லாருமே என்ன பண்ணும், இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, செல்ஃப் லவ். ஸோ இவர் என்ன சொல்கிறார், என் முகம் எப்படி இருந்தாலும் என் முகத்தை வந்து விரும்புறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். என் முகம் எனக்கு பிடிச்சிருந்தா போதும். The yours are mine and if your machine is too narrow, here I started to rise from the seat. என்னுடைய காது என்னுடைய இது, எனக்கு மட்டும்தான் அது. என் காது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், உங்கள் மிஷின் மட்டும் ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு எழுந்திருக்கிறாரு. சீட்டை விட்டு எழுந்திருக்கலான்னு போகும்போது ஸ்னிக், ஸ்னிக்னா ஃபோட்டோ எடுக்கிற அந்த கிளிக் சவுண்டில் அதுதான் எங்களுக்கு ஸ்னிக்குன்னு சொல்லியிருக்காங்க. த ஃபோட்டோகிராஃபர் ஹேட் புல்ட் அ ஸ்ட்ரிங், த ஃபோட்டோகிராஃப் வாஸ் டேக்கன். ஐ குட் சீ த மிஷின் ஸ்டில் ஸ்டாகரிங் ஃப்ரம் த ஷாக். ஸ்டாகரிங் மீன்ஸ் ஷேக்கிங். ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாரு கரெக்டாக. மிஷின் இன்னும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு அந்த வைப்ரேஷனில். ஐ திங்க் செட் த ஃபோட்டோகிராஃபர் பர்சீவிங் ஹிஸ் லிப்ஸ் இன் அ ப்ளீஸ்ட் ஸ்மைல் தட் ஐ காட் த ஃபீச்சர்ஸ் ஜஸ்ட் இன் அ மொமெண்ட் ஆஃப் அனிமேஷன். என்ன சொல்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே, சரி சரி என்னை உங்கள் ஃபேஸை வந்து நான் அனிமேஷன் பண்ணி என்ன பண்ணுறேன், அனிமேஷனாக இந்த இடத்துல எக்ஸைட்மெண்ட்டு சரியா, நான் அனிமேட் பண்ணி என்ன பண்ணுறேன் உங்கள் ஃபேஸை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரிக்கிறார், ரொம்ப சந்தோஷப்படுறார், இந்த ஃபேஸை நான் அழகாக மாற்றி தரேன்ட்டு. ஸோ ஐ செட் பைட்டிங்லி, ஃபீச்சர்ஸ் ஆ யூ டென்ட் திங்க் ஐ குட் அனிமேட் தெம் ஐ சப்போஸ், பட் லெட் மீ சீ த பிக்சர். என்னதான் அனிமேட் பண்ண போகிறீங்களா, எனக்கு என்ன முகத்தை அனிமேட் பண்ண தெரியாதா, சரி எங்கே நீங்கள் எடுத்த பிக்சரை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரக்டர் கேட்குறார். ஓ தேர் இஸ் நத்திங் டு சீ இட் ஹீ செட், ஐ ஹாவ் டு டெவலப் த நெகட்டிவ் ஃபர்ஸ்ட், கம் பேக் ஆன் சாட்டர்டே அண்ட் ஐ லெட் யூ சீ அ ப்ரூஃப் ஆஃப் இட். சொல்ல சொல்ல இப்போ எதுவுமே பார்க்க முடியாது, நான் நெகட்டிவ் எடுக்கணும் அப்படிலாம், அப்போலாம் அப்படி தானே நெகட்டிவ் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பிரிண்ட் போடுவாங்க. ஸோ நீங்கள் சாட்டர்டே வாங்க, நான் உங்ககிட்ட ஒரிஜினல் ப்ரூஃப் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன் சாட்டர்டே ஐ வென்ட் பேக், நம்ம நேரக்டர் இப்போது சாட்டர்டே போகிறாரு. த ஃபோட்டோகிராஃபர் பெக்கான் மீன், பெக்கான் மீன்ஸ் காலிங், காலிங்னா வாய்ஸ், வாயால் கூப்பிட்றதில்ல கெஸ்டரிங், கைஜாடை இல்லை கஞ்சாடையால் கூப்பிட்றது தான் பெக்கான்னு சொல்லுவாங்க. ஐ தாட் ஹீ சீம்டு குவைட்டர் அண்ட் கிரேவர் தேன் பிஃபோர், ஐ திங்க் டூ தேர் வாஸ் அ சர்டின் ப்ரைட் இன் இஸ் மேனர். முன்னாடி பார்த்ததை விடவே இப்போ ரொம்ப அவருடைய முகம் சீரியஸாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்காரு. அவரை பார்த்தா ஏதோ பெரிய சாதனை புரிஞ்ச மாதிரி அவர் முகத்தில் ஒரு ஒரு திமிர் இருக்குது. He unfolded the proof of a large photograph and we both looked at it in a silence. So enna pandraru, periya or frame pota photograph eduthu paakraru, rendu perume vandu andha photography paakranga ana amaidhiya irukanga. Is it me, I asked. இவர் கேட்குறாரு, இது நானா அப்படின்னு கேட்குறாரு. ஆச்சரியத்தில் கேட்குறாரா ஷாக்காகி கேட்குறாரான்னு பாருங்கள். எஸ் ஹீ சிட் குவைட்லி, இஸ் இட் யூ அண்ட் வி வென்ட் ஆன் லுக்கிங் அட், ஆமாம் நீங்கள் தான், உங்களை தான் நம்ம இப்போ ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு. தென் ஐ செட் ஹெசிடேட்டிங்லி, டோன்ட் லுக் வெரி மச் லைக் மைன், இந்த கண்ணு வந்து என்னோட கண்ணு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரக்டர் சொல்கிறாரு. ஹோ நோ ஹி ஆன்சர்ட், ஐ ஹாவ் ரீடச்டு தெம், தே கம் அவுட் ஸ்பிளண்டட்லி டோன்ட் தே. ஓ அது ஒன்றும் இல்லை, நான் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணேன், ரீடச் பண்ணேன், ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோகிராஃபர் கேட்குறாரு. ஃபைன் ஐ செட், பட் ஷியோர்லி மை ஐப்ரோஸ் ஆர் நாட் லைக் தட், நல்லா தான் இருக்குது ஆனால் என்னுடைய புருவம் வந்து அப்படி இல்லையே, நேரில் இருக்க மாதிரியே ஃபோட்டோவில் இல்லையேன்னு சொல்கிறார். நோ செட் த ஃபோட்டோகிராஃபர் வித் த மொமெண்டரி கிளான்ஸ் அட் மை ஃபேஸ், த ஐப்ரோஸ் ஆர் ரிமூவ்டு, வி ஹாவ் அ ப்ராசஸ் நவ் த டெல்ஃபைட் ஃபார் புட்டிங் இன் நியூ ஒன்ஸ், யூ வில் நோட்டீஸ் ஹியர் வேர் வி ஹவ் அப்ளைட் இட் டு கேரி த ஹேர் ஃப்ரம் த ப்ரோ, ஐ டோன்ட் லைக் த ஹேர் லோ இன் த ஸ்கல். ஸோ என்ன சொல்கிறாரு, உங்கள் இவரோட புருவத்தை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, நாங்கள் அந்த புருவத்தை ஃபோட்டோவில் எடுத்துட்டோம், நாங்கள் ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம், ஒரு இது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபிலேயே வந்து பியூட்டி கேம்னா ஒரு இருக்குது, அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ் பவுடர் போடுறதோ இல்லை ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதோ எல்லாமே நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், ஃபேஸை ஸ்மூத்தாக காட்டுறது, ஒயிட்டாக காட்டுறதுலாம் இல்லையா.
ஸோ பிம்பிள் ஸ்கார்ஸ் இருந்தாலும் எந்த ஃபேஸில் எந்த ஸ்கார்ஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, டெல்ஃபைட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா உங்களோட ஐப்ரோஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், எனக்கு உங்கள் ஐப்ரோ பிடிக்கல, அது என்னவோ அப்படியே உங்கள் கண்ணை ஒட்டி இருக்கிறது, அப்படியே மண்டை உங்கள் மண்டைக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓ யூ டோன்ட் யூ டோன்ட் யூ ஐ ஆஸ், எனது உங்களுக்கு பிடிக்கலையா, எனது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவம் வருது. கோவம் வராது பின்ன நம் அவன் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறான், அவன் தலையை பிடிக்கல, உங்கள் முகத்தை பிடிக்கல, கண்ணை பிடிக்கல, காது பிடிக்கலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் கட்டி கட்டியே வைக்க முடியும். No, he went on, I don't care for it. I like to get the hair clear back to the superficies and make out a new brow line. இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அந்த இவர் நம்ம ஆத்தர் சொல்கிறதே காலில் வாங்க மாட்டேங்கிறார் ஃபோட்டோகிராஃபர், என்ன சொல்கிறாரு, எனக்கு உங்கள் ஐப்ரோ பிடிக்கல அதனால் நான் எடுத்துட்டேன், திருப்பி உங்கள் வேறு டெக்னிக்கை யூஸ் பண்ணி புதுசாக உங்கள் ஐப்ரோ வளர்கிற மாதிரி நான் காட்ட போகிறேன், வேறு ஷேப்பில் ஐப்ரோ காட்ட போகிறேன். வாட் அபவுட் த மவுத், ஐ செட் வித் அ பிட்டர்னஸ், தட் வாஸ் லாஸ்ட் ஆன் த ஃபோட்டோகிராஃபர், இஸ் தட் மைன், சரி ஐப்ரோ கூட போய் தொலையுது, என்னோடய வாய் என்னோடய வாய் மாதிரியாக இருக்குது, நிஜமாகவே அது என்னோடய வாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோகிராஃபர் கேட்குறாரு. இட்ஸ் அட்ஜஸ்டட் அ லிட்டில் ஹீ செட், யுவர்ஸ் இஸ் டூ லோ, ஐ ஃபவுண்ட் ஐ குடன் யூஸ் இட், ஆ அதையும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், உங்கள் வாய் ரொம்ப லோவாக இருக்குது, ரொம்ப கீழே இருக்குது, அதனால் அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். த இயர்ஸ் தோ ஐ செட் ஸ்ட்ரைக் மீ ஆஸ் அ குட் லைக்னஸ், தே ஆர் ஜஸ்ட் லைக் மைன், காது என் காதை என்ன பண்ணீங்க, அதையும் மாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எஸ் செட் த ஃபோட்டோகிராஃபர் தாட்ஃபுல்லி, தட் ஸோ பட் ஐ கேன் ஃபிக்ஸ் தட் ஆல் ரைட் இன் த பிரிண்ட், காது வந்து என்ன பரவாயில்ல நல்ல வேலை என் காதாவது என்னுடைய காது மாதிரியே இருக்கேன்னு சொன்ன உடனே ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிறாரு, ஐயோ சரி சரி நான் பிரிண்ட் எடுக்கும்போது அதையும் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக மொத்தம் நம்ம ஃபோட்டோகிராஃபருக்கு நேரேட்டருடைய அப்பியரன்ஸே பிடிக்கல சரியா. So listen, I interrupted, drawing myself up and animating my features to their full extent and speaking with the withering scorn. Withering scorn அப்படினா disappointed, disapproving, hated, ரொம்ப கோவமாக வெறுக்கத்தக்க வண்ணமாக என்ன சொல்கிறாரு, angry, that should have blasted the man on the spot. Listen, I came here for a photograph, a picture, something which would have looked like me. ஸோ என்ன சொல்கிறாரு, ரொம்ப கோவம் வந்துருச்சு இவருக்கு, காதாவது என்ன மாதிரி இருக்கேன்னு சந்தோஷப்பட்டா அந்த காதையும் மாற்றிடுறேன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, கோவம் வந்துருச்சு, இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்க வந்தது, ஃபோட்டோ என்ன மாதிரியே இருக்கணுன்றதுக்காக தான் சரியா. ஸோ ஐ வாண்டட் சம்திங் தட் வுட் டெபிக்ட் மை ஃபேஸ் ஆஸ் ஹெவன் கேவ் இட் டு மீ, ஹம்பிள் தோ த கிஃப்ட் மே ஹாவ் பீன், என்னுடைய உங்ககிட்ட நான் ஃபோட்டோ எடுக்க வந்தது என்னுடைய முகம் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் கொடுக்கணும், இயற்கையாக கடவுள் எனக்கு என்ன மாதிரி ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாரோ அதை அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன். ஐ வாண்டட் சம்திங் தட் மை ஃப்ரெண்ட்ஸ் மைட் கீப் ஆஃப்டர் மை டெத், டு ரீகன்சைல், ரீகன்சைல் மீன்ஸ் டு ஹீல் தேம் டு மை லாஸ், நான் எதுக்காக ஃபோட்டோ எடுக்க வந்தேன்னா என்னுடைய ஃபோட்டோ நான் இறந்ததுக்கப்புறம் என்னுடைய ஃபோட்டோவை பார்த்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆறுதல் அடைவாங்கன்றதுக்காக தான் நான் ஃபோட்டோ எடுக்க வந்தேன். இட் சீன்ஸ் தட் ஐ வாஸ் மிஸ்டேக்கன், நான் இதை தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது, வாட் ஐ வாண்டட் இஸ் நோ லாங்கர் டன், நான் என்ன தேவைன்னு நினச்சி வந்தனோ அது நடக்கவே இல்லை. இங்கே அவருடைய ஃபேஸுக்கு பதிலாக என்னவோ இந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாரு, மேக்கப் போடுற மாதிரி உருவம் நல்லா இல்லை நான் மாற்றிட்டேன், உன் வாய் கீழே இருக்குது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், உன் கண்ணை நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், காதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், ஃபேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா கடைசியாக அது ஆத்தரோட ஃபேஸ் மாதிரியே இல்லை, அப்போ எவ்வளோ கோவம் வரும் அவருக்கு. ஸோ டேக் யுவர் நெகட்டிவ் ஆர் வாட் எவர் இட் இஸ் யூ கால் இட், டிப் இட் இன் சல்ஃபைடு, ப்ரோமைடு, ஆக்சைடு, கவுஹைட், எனி திங் யூ லைக், ரிமூவ் த ஐஸ், கரெக்ட் த மவுத், அட்ஜஸ்ட் த ஃபேஸ், ரிஸ்டோர் த லிப்ஸ், ரீஅனிமேட் த நெக் டை அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் த வேஸ்ட் கோட். ஸோ எனக்கு கோவம் வந்துருச்சு அவருக்கு, ஸோ என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒன்றும் தேவையில்லை, உங்கள் வேலையே தேவையில்லை, அந்த நெகட்டிவை கூட நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுட்டு டெல்ஃபைடு சொன்னார்லே அதே மாதிரி இப்போ புதுசாக என்னென்ன டெக்னிக், சல்ஃபைடோ, ப்ரோமைடு, ஆக்சைடு, என்னென்ன டெக்னிக் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் போட்டு என் ஐப்ரோவை மாற்றிடுங்க, கண்ணை மாற்றிடுங்க, வாயை கரெக்ட் பண்ணிவிடுங்க, ஃபேஸை அட்ஜஸ்ட் பண்ணி லிப்ஸை மாற்றிடுங்க, என்ன வேணால் பண்ணி தொலைங்க, இடுப்பை கூட மாற்றி வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இந்த ஃபோட்டோ தேவையில்லைன்னு சொல்லிட்டார். கோட் இட் வித் அன் இன்ச் ஆஃப் கிளாஸ், ஷேட் இட், எம்போஸ் இட், கில்ட் இட, டில் ஈவன் யூ அக்னாலஜ் தட் இட் இஸ் ஃபினிஷ்டு. ஸோ என்ன சொல்கிறாரு, வேணா வேணா அதுலேயும் ஏதாவது ஷேட் பண்ணுங்கள், பெயிண்ட் அடிங்க, ஏதாவது கலர் அடிங்க, ஏதாவது கோல்டு மிக்ஸ் பண்ணுங்கள், எதனா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. Then when you have done all that, keep it for yourself and your friends. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், எல்லா டிங்கரிங் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்களே இதை வச்சுக்கோங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே இந்த ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. தே மே வேல்யூ இட் டு மீ, இட் இஸ் பட் அ வேர்த்லெஸ் பாபிள், பாபிள் மீன்ஸ் வேல்யூலெஸ், நோ வேல்யூ. ஐ ப்ரோக் இட் டு டியர்ஸ் அண்ட் லெஃப்ட்,
இது உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு வேணால் இது மதிக்கத்தக்க ஃபோட்டோவாக இருக்கலாம், நீங்கள் பண்ணுற எடுக்கிற ஃபோட்டோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் பிடிச்சிருக்கலாம், எனக்கு இது தேவையில்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோட்டோக்கு வேல்யூவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணில் தண்ணியோடு நம்ம ஆத்தர் வந்து அந்த இடத்த விட்டு லெஃப்ட் ஆகுறாரு. இதுதான் ஸ்டோரி. ஸோ இதில் என்ன பெருசாக என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அக்செப்டன்ஸ். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படி இருக்கோமோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். மற்றவங்க இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் மாதிரி மற்றவங்க சொல்லுவாங்க, உன் புருவம் நல்லா இல்லைன்னு, இதுக்காக நம்மளாம் மாற்றிக்க முடியாது. கடவுள் கொடுத்ததை நம்மளாம் மாற்ற முடியாது, சரியா? மேக்கப் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணலாம். இல்லாதது இருக்கிற மாதிரி சில பேர் மேக்கப்பில் காட்டுவாங்க, ஃபால்ஸ் ஐலாஷ் வைக்கிறது, ரொம்ப கோட்டிங் போடுறது, இதெல்லாமே ரொம்ப அதிகம். ஃபேஸு வந்து ஸ்ட்ரக்சரே மாற்றுறாங்க நிறைய. பார்த்தீங்கன்னா மேக்கப் ஸ்டூடியோலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே நிறைய பேர் மாற்றுறாங்க. கடவுள் கொடுத்ததை நம்ம வந்து ரசிக்க கற்றுக்கணும். நம்ம கலர் என்ன கலரில் இருக்கிறோம், என்ன ஷேப்பில் இருக்கோன்றதுலாம் முக்கியம் இல்லை. வி ஆர் யூனிக். நம்ம ஒருத்தங்க மட்டும்தான், நம்மளே நமக்கு பிடிக்கலனா வேறு யாருக்கு நம்மளை பிடிக்கும்? ஸோ செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். மற்றவங்க க்ரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா நம்மளை, அவங்களுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க, அவங்கள திட்டி விட்டுருங்க, கோவத்தை காமிங்க மற்றவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. ஸோ செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லவ் யுவர் செல்ஃப். தேங்க்யூ.